பெரியார் மணியம்மை இன்ஸ்டிடியூட் ஆஃப் சயின்ஸ் அண்ட் டெக்னாலஜி தஞ்சாவூர், மெக்கானிக்கல் இன்ஜினியரிங் வித் ஸ்பெஷலைசேஷன் இன் ரோபாட்டிக்ஸ் அண்ட் இண்டஸ்ட்ரியல் ஆட்டோமேஷன் அண்ட் எனர்ஜி இன்ஜினியரிங். பல பேருக்கு ரொம்பவே ஃபேவரட் ஷோவான பிக் பாஸ் வந்து இப்போ திரும்ப ஆரம்பிக்க போறாங்க. பிக் பாஸ் அல்டிமேட் பார்த்திருப்போம், பிக் பாஸ் சீசன் 5 பார்த்திருப்போம், அது முடிஞ்சு பிக் பாஸ் சீசன் 6 எப்போ ஆரம்பிக்கும் அப்படின்ற மாதிரி தான் எல்லாருமே எதிர்பார்த்து காத்துட்டு இருந்தாங்க. அண்ட் ஃபைனலி ஒரு டேட் வந்து இப்போ சோஷியல் மீடியால வந்து ஸ்ப்ரெட் ஆயிட்டு இருக்கு. அதாவது அக்டோபர் 2 பிக் பாஸ் சீசன் 6 ஆரம்பிக்க போகுது அப்படின்ற மாதிரி ஒரு நியூஸ் வந்து ஸ்ப்ரெட் ஆயிட்டு இருக்கு. ஆனா இது ஒரு உண்மையா கூட இருக்கலாம் அப்படின்னு நிறைய பேர் சொல்லிட்டு இருக்காங்க. ஏன்னா யூஸ்வலா எல்லா சீசன்ஸுமே வந்து இந்த பீரியட்ல தான் ஆரம்பிக்கும். விஜய் டிவில இருந்து கொஞ்சம், சினிமால இருந்து கொஞ்சம், சீரியல் இருந்து கொஞ்சம் அப்படின்ற மாதிரி போவாங்க. சோ அந்த கேட்டகரியில, விஜய் டிவி கேட்டகரியில ராஜலட்சுமி அவர்கள் உள்ள போகிறதுக்கான வாய்ப்புகள் வந்து நிறையவே இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க. அண்ட் ஆல்சோ இப்போ வந்து ஒரு பெரிய டவுட் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, கமல்ஹாசன் அவர்கள் ஹோஸ்ட் பண்ணுவாங்களா இல்ல சிலம்பரசன் அவர்கள் ஹோஸ்ட் பண்ணுவாங்களா அப்படின்ற ஒரு பெரிய டவுட். ஆல்ரெடி விக்ரம் படத்துக்காக ஒரு குட்டி பிரேக் எடுத்திருந்தாங்க, அப்போ பிக் பாஸ் அல்டிமேட் வந்து சிலம்பரசன் அவர்கள் தான் ஹோஸ்ட் பண்ணியிருந்தாங்க. சோ இதே மாதிரிதான் வந்து கண்டினியூ ஆகுமா அப்படின்னு என்னன்னு தெரியல. ஏன்னா கமல்ஹாசன் ஒரு கம்பேக் மாதிரி அவர் சினி இண்டஸ்ட்ரியில கொடுத்திருக்காங்க. சோ ஃபுல் டைம் சினிமா அப்படின்ட்டு இறங்கிடுவாரா திரும்பி அப்படின்ற மாதிரி தெரியல. ஆனா நிறைய பேர் சொல்ற ஒரு விஷயம் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, கண்டிப்பா கமல்ஹாசன் அவர்கள் தான் ஹோஸ்ட் பண்ணுவாங்க அப்படின்ட்டு. பட் எது எப்படியோ பொறுத்திருந்து பார்ப்போம். சோ பிக் பாஸ் சீசன் 6 கூடி சீக்கிரமா ஆரம்பிக்க போகுது. உங்க மனசுல இவங்கெல்லாம் உள்ள போனா நல்லா இருக்கும், இவங்களுக்கு ஒரு நல்ல ஃபேம் கிடைக்கும், இவங்களை இன்னும் மேலும் தெரிஞ்சுக்கலாம், அதுக்கு இவங்க பிக் பாஸ் வீட்டுக்குள்ள போனா நல்லா இருக்கும் அப்படின்னு நினைக்கிறவங்களை நீங்க கீழே கமெண்ட் பண்ணுங்க. மறக்காம லிட்டில் டாக்ஸ்க்கு சப்ஸ்கிரைப் பண்ணி அந்த பெல் ஐக்கனை கிளிக் பண்ணுங்க. நீங்க சொல்ற மாதிரி 1.5 weeks மீனா மேம் வீட்டுல இருக்கீங்க அப்படின்னு சொன்னீங்க. நாங்க நிறைய அப்படியே பார்த்தோம், நீங்க எவ்வளவு வேலை பார்த்தீங்க, அங்க கடைசி வரையும் எவ்வளவு நேரம் இருந்தீங்கன்னு சொல்லி ஃபர்ஸ்ட் உங்களுடைய பாண்டிங் பத்தி கேட்கணும். எந்த அளவு க்ளோஸ் நீங்க, எப்ப ஆரம்பிச்சது உங்களுடைய இந்த நட்பு? கிட்டத்தட்ட 30 வருஷம் ஃப்ரெண்ட்ஷிப். நாங்க வந்து ஒரு 30 வருஷம் ஃப்ரெண்ட்ஷிப், லைக் எ சிஸ்டர் சொல்லலாம், ஃப்ரெண்டான்னு சொல்லலாம், ஃபேமிலியில் ஒருத்தி மாதிரி இருக்கேன். அப்படி இருக்கும்போது அவளுக்குன்னு ஒன்று வரும்போது என்னால் தாங்க முடியாது. நான் வந்து ரொம்ப சோஷியல் சர்வீஸ் பண்ணுறவன், பட் இது சோஷியல் சர்வீஸ் கிடையாது, ஒரு சிஸ்டராகவும் ஒரு ஃப்ரெண்டாகவும் நான் வந்து நின்று பண்ண வேண்டியது இருக்க ஒரு கடமை.